ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் ஹோப், ஏஜ் ஆஃப் ஜான்சன் பார்த்துருப்போம். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிளாசிக்கல், இந்த அகஸ்டன்ஸ் பீரியடை ஃபாலோ பண்ணி எழுதிருப்பாங்க. ரொம்ப ஹைலி டெக்கரேட்டிவாக எழுதிருப்பாங்க, ஆர்னமெண்டலாக எழுதிருப்பாங்க, கிளாசிக்கலாக இருக்கும், எல்லாமே கிளாசிக்கலை ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் பொறுத்த வரைக்கும் ரொமான்டிசம் டிரான்சிக்ஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரொமான்டிசம் அப்படின்னு சொன்னாலே யார் ஆர்த்தர்ஸ்ன்னு எடுத்துட்டாலே யாரை ஞாபகம்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜ், வால்டர் ஸ்காட் போயட்ரி, வால்டர் ஸ்காட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைரன், ஷெல்லி, இது மாதிரி எல்லா ஆத்தர்ஸும் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் இன்சிடென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வந்தால் ரொமான்டிசம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா லிரிக்கல் பேலட் ஞாபகம் வரணும், 1798. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், இது ரெண்டுமே நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஸோ இது ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட இப்போ பார்க்கலாம், ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் இருக்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அந்த ஆத்தரை பற்றி. அதாவது வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அவர் சின்ன வயசில் அழகாக கிராமத்தில் வாழ்ந்தவர், ஒரு லேக் ஏரியாவில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா கிராமத்தில் அழகாக பசுமையான கிராமத்தில் வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருனா புக்கு பப்ளிஷ் பண்ணுறாரு. என்னென்னா அண்ட் ஈவினிங் வாக் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற ரெண்டு ஒர்க்கை அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. எப்போனா 1793. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒர்க்கில் என்ன யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாசிக் அப்டேட் தான் யூஸ் பண்ணுறாரு. எப்படி ஏஜ் ஆஃப் ஜான்சனும் ஏஜ் ஆஃப் போப்பு இந்த ரெண்டு பேரிலையும் கிளாசிக்கலில் தான் ஃபாலோ பண்ணாங்களோ அதே காப்புலேட்டை தான் நம்ம ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் யூஸ் பண்ணுறாரு. அதாவது நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் என்ன பண்ணுறாருனா அதே கிளாசிக்கல் காப்புலேட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு ஈவினிங் வாக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ்லாம் ஒர்க்கு கொடுக்குறாரு. நிறைய ஒர்க்கு அப்படி தான் எழுதுறாரு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கோல்ரிட்ஜுக்கும் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் லிரிக்கல் பேலட் அப்படிங்கிற விஷயம் வளர்ந்தது. லிரிக்கல் பேலட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உருவானுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிரிக்கல் பேலட் அதுதான் 1798. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறக்குறாரு, சவுத்தே அப்படிங்கிறவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பார்த்தீங்கன்னா போயட்டு, அதாவது ஒரு போயட் லெக்சரட்டாக மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிலியூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுதுறாரு. யார்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்னன்றது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஈவினிங் வாக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ்ன்னு பார்த்தோம். இப்போ என்ன ஒர்க்கு காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா தி ப்ரிலியூடு. அடுத்ததாக தி ப்ரிலியூடு அப்படிங்கிற ஒர்க்கு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம் எழுதுறாரு நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அது பார்த்திங்கன்னா எப்போ பப்ளிக் பண்ணுற, அந்த பப்ளிஷ் எப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுறாங்களே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து லிரிக்கல் பேலட் எழுதுறாங்களே அந்த லிரிக்கல் பேலட் பப்ளிஷ் பண்ணும்போது தான் இந்த ப்ரிலியூடு அப்படிங்கிற வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயமும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தோட நோக்கமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொமான்டிசம் நேச்சுரலிசம் அப்படிங்கிற விஷயத்தை வளர்க்குறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கோல்ரிட்ஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷனை இப்போ பண்ணி காட்டுறாங்க. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ கோல்ரிட்ஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அவர் ரைட்டிங் ஃபுல்லாகவே சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவார் நம்ம கோல்ரிட்ஜ். அதாவது இப்போ ஷேக்ஸ்பியர் ஒர்க்குன்னு எடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்குன்னா கோஸ்ட் அப்படிங்கிறவரு ஒரு பேய்கள் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்பத் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கோஸ்ட் அப்படிங்கிற விஷயம் அப்பியர் ஆகும். டெம்ப் அது மட்டும் புயல் கடல் இது மாதிரி நிறைய விஷயம் புயல் அடிக்கிற மாதிரி அதில் ஆவி வந்து பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் தான். அதே போல் நம்ம கோல்ரிட்ஜில் தி ரைம் ஆஃப் அதாவது தி ஏஷியன் மரினர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்லையும் சூப்பர் நேச்சுரல் பவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதாவது கோல்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அவர் மைண்ட் செட்டு சூப்பர் நேச்சுரல் யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட டிஃப்ரென்ஸ் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. என்னென்னா ஒரு காமனான மேன், அதாவது ஒரு காமன் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸு ஒரு காமன் லைஃப்பில் நடக்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம், இன்சிடென்ட்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. சூப்பர் நேச்சுரலாக வேண்டாம், ஒரு பொதுவான ஒரு ஆர்டினரிய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயத்தை யூஸ் பண்ணாலே அது பெட்டராக இருக்கும். அப்போ தான் ஒரு ரீடராக இருக்கட்டும் நம்ம எழுதுறதுக்கும் சரி நம்ம ஹார்ட் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு தாய்மொழியில் படிக்கும் போது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பெட்டர் ஃபீலாக இருக்கும். அதே போல் தான் ஸோ ஆர்டினரியான லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிக்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் மைக்கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போப்பை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படி. ஸோ அதனாட்டி தான் நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணுறாருன்னா சூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். ஹம்பிள்னா எளிமை, ரஸ்டிக்னா ரொம்ப மிகவும் எளிமை தான். அதாவது ஒரு காமன் மேன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மர் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஃபார்மர் அவன் யூஸ் பண்ணல அந்த லாங்குவேஜ் மாதிரி தான் அந்த லாங்குவேஜ் எடுத்து நம்ம அழகாக என்ன பண்ணணும் பார்த்து போயமில் கலந்து எழுதணும். ஸோ அப்போ தான் அந்த போயம் படிக்கிறதுக்கு அந்த வில்லேஜ் பீப்புளாக இருந்தாலும் படிக்க முடியும். ஸோ அதனாட்டி தான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு ரஸ்டிக் ஹம்பிள் லைஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாரு நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் மைக்கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்தது போப்பை பற்றி சொல்கிறாங்க. போப்பு என்ன தான், ஏஜ் ஆஃப் போப்பு நம்ம படிச்சிருப்போம். போப்பு பார்த்திங்கன்னா என்ன தான், போப் வந்து ஒரு டவுன் போயட்ரி, அவர் போப்புங்கிற டவுன் போயட்ரினா என்ன ஹைலி எஜுகேட்டடாக இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் அகஸ்டஸ் பீரியட் ரோமில் வாழ்ந்த
அது அகஸ்டஸ் அவங்க அவங்களோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் இந்த போப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாசிக்கல் போய்ட்ரியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆர்டிஃபிஷியல் லைஃப் அவங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்கரேட் ஆர்டிஃபிஷியல் லைஃப் தான் வந்து நேச்சுரலிசம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் நேச்சுரலிசம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். நேச்சுரலிசம்னா ஃபுல்லாகவே எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும், ஸ்பான்டனிட்டி ஆஃப் ஓவர் ஃபீலிங். வில்லியம் வாட்ஸ்வர்த் சொல்லியிருப்பார் போயம் எப்படி உருவாகணும்னா ஸ்பான்டனிட்டிஸ் ஆஃப் ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்வார் நம்மளோட எமோஷன் தாட்ஸ் எல்லாமே. ஸோ ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதில் எதுவுமே கிடையாது. புக்கை படிக்கணும், அப்படி எழுதணும், அவ்வளோதான். அதை ஃபாலோ பண்ணி அப்படி எழுதிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எஜுகேஷனாக கொஞ்சம் கொடுத்த ஹைலி வேர்டாக அந்த வேர்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹைலி எஜுகேட்டட் வேர்டு தான். ஸோ அந்த மாதிரி வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனாட்டி அந்த ஆர்டிஃபிஷியல் வேர்டுங்கிறாங்க அந்த போப்பு இது. ஆனால் வேர்ட்ஸ் ஒருத்தது பார்த்திங்கன்னா அவர் போய்ட்ரி ஃபுல்லாகவே நேச்சுரலிசம், சாதாரண காமன் பீப்புள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் அன் வில்லியம் மோர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஹீ இஸ் த நீனஸ்ட் ஐட் ஆஃப் ஆல் மாடர்ன் பாயிண்ட்ஸ் ஃபார் வாட் இஸ் தீப் அண்ட் எசென்ஷியல் நேச்சர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதை வில்லியம் மோர்ஸத்துக்கு மாடர்ன் பாயிண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றிலாம் நல்லா தெரியும் நம்மளுக்கு வில்லியம் பேர்ஸத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு போயம் எழுதார். யார்னா நம்ம வில்லியம் மோர்ஸர் இன் லைன்ஸ். அது என்ன போயம் பார்த்தீங்கன்னா இன் லைன்ஸ் ரிட்டன் அபவ் ட்ரின்டன் அபே அண்ட் ஓ டு த இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டி நேச்சர் வாஸ் வேர்ட்ஸ்வர்த் எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவன் ஸ்பிரிட். அதை பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக நேச்சுரல் இதை பற்றி தான் சொல்லியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சின்ன ஓ டு இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் சுற்றி திருந்த அந்த வில்லேஜை பற்றிலாம் சொல்லியிருப்பார். ஸோ நேச்சர் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நேச்சர் தான் ஒரு கடவுளுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு நம்ம வில்லியம் மோர்ஸ்வர்த். இன்னும் தெளிவாக சொன்னால் வில்லியம் மோர்ஸ்வர்த் ஃபுல்லாகவே அவர் போயிட்ரி எல்லாமே எடுத்துகிட்டோன்னா அது நேச்சர் 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 அப்படிங்கிற விஷயம் தான் கொண்டு வராரு. சாதாரண ஒரு விஷயத்தை காட்டினாலே எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்கிறாரு. அடுத்தது வேர்ட்ஸ்வர்த் பற்றி சொன்னால் வேர்ட்ஸ்வர்த் இஸ் த பாயிண்ட் ஆஃப் நேச்சர். ஹி ஹேட் நோ ஹியூமர் அண்ட் லிட்டில் பேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் வந்து ஒரு நேச்சர் போயிட்டுன்னு சொல்லுவாங்களாம். வில்லியம் மோர்ஸ்வர்த் ஒரு போயிட் நேச்சர் போயிட்டுமாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹியூமர் கிடையாது, கொஞ்சம் உணர்வுன்னு பார்த்தா கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹி வாஸ் டிஃபிஷியன்ட் டிராமாட்டிக் பவர். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு இந்த டிராமாட்டிக் பவர்னால் என்ன சொல்லலாம், இந்த கான்வர்சேஷன் ஸ்டைலு அது மாதிரிலாம் எழுதுறது கஷ்டமாக அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாட்டி பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஒரு நேச்சுரல் தான், ஒரு நேச்சர் போயிட்டுனா அதை பார்க்கணும், ரசிக்கணும், அப்படி எழுதணும், அந்த நேச்சுரலிட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி அவர் சுற்றி அந்த லேக்கு அந்த மரம் செடி கொடிகள் அந்த இப்போ எப்படி சொல்லலாம்னா இப்போ டேப்டல்ஸ் பார்த்துருப்பீங்க. டேப்டல்ஸ் அப்படிங்கிற போயம் ஐ வாண்டட் லோன்லி அஸ் எ க்ளவுட் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பார்த்தேன். அது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், நேச்சுரலிசமாக இருக்கும். நான் நடந்து போயிட்டே இருந்தேன், நடந்து போகும்போது அந்த பூக்கள்லாம் தலை அசைச்சிது, ஸ்பாட்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதான் நேச்சுரலிசமாக அப்படி இருக்குமா போயம்லாம். ஸோ இந்த மாதிரி டிராமாட்டிக்காக இருக்கா தான். டிராமாட்டிக்னா எப்படி இருக்கும்னா இந்த கான்வர்சேஷனில் நீ வந்தாயா போனாயா அப்படிங்கிற இருப்பாங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வில்லியம் மேட்ஸ்வர்த்துக்கு தெரியாதான். ஃபுல்லாக ஒரு போயம் எடுத்துகிட்டோம் வெறும் நேச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு பிலாசபிக்கல் போயம் இருக்காரு வில்லியம் மேட்ஸ்வர்த். அந்த பிலாசபிக்கல் போயம் பேர் என்னன்னா தி எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிற விஷயம். தி எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹி இன்டெலிஜென்ஸ் மார்லெஸிங் அண்ட் டூல் டல்லஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேரடிஸ் கைண்ட் பட் இஸ் பொயட்ரி கம்பேர்ஸ் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரெஷர் இன் இங்கிலீஷ் பொயட்ரி. ஸோ இது பார்த்தா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பொயட்ரியில் எடுத்துகிட்டேன் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பொயட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிலாசபிக்கல் போயமான எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிற விஷயம். ஸோ டல்லான ஒரு போயம் தான், இருந்தாலும் இங்கிலீஷ் பொயட்ரியில் ஒரு ஃபேமஸான ஒரு போயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ். வில்லியம் மோர்ஸ்வர்த்துக்கு அப்புறம் சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் அவரை பற்றி பார்க்குறோம். இந்த சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் யாரோட ஃப்ரெண்டாக வில்லியம் மோர்ஸ்வர்த் ஃப்ரெண்ட் அப்படி தெரியும். ஸோ நம்ம சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் என்ன பண்ணுறாருனா தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயம் அவர் மைண்டில் இருக்கும். எப்பவுமே பொலிட்டிக்கலில் அவர் இன்வால்வ், அதாவது ராஜாவு கீழே கிங்கு கீழே ஒரு வேலை பார்த்துருந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் அந்த ஒரு ஆசை அவர் மனசுக்குள்ளே இருக்கும். அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மூலமாக வெளிப்படுத்துகிற விதமாக சொல்கிறார். அதான் கோல்ட்ரிட்ஜ் கெவ் பொலிட்டிக் எக்ஸ்பிரஷன் டு இஸ் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிற, அதாவது அவர் பொலிட்டிக்கல் திங்கிங்கை வந்து ஒரு பொலிட்டிக்கல், அதாவது அவரோட அரசியல் அந்த தாட்ஸை வந்து நம்ம அவர்கிட்ட இருந்த அந்த அரசியல் தாட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாருனா திங்கிங்கை ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பொயிட் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அவரோட அரசியல் தாட்ஸை ஒரு பொயிட்டிக், அதாவது ஒரு பொயிட்டிக்கோட ஒரு கவிதை நடையாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதை தான் சொல்ல வராது. அது எந்த போயம் பார்த்தீங்கன்னா த ரிலிஜியஸ் மியூசிங் அப்படிங்கிற ஒர்க்கில் அதை படிக்கும் போதே சில பேர் குறித்து சொல்லியிருக்கலாம். இந்த யார் பொலிட்டிக்கலோட பாலிட்டிக்ஸ் பீப்பிள் பற்றி கிங்கை பற்றி சொல்லியிருக்கலாம், அது மாதிரி சொல்லியிருக்கலாம். அடுத்தது டெஸ்டினி ஆஃப் நேஷன்ஸ் அண்ட் ஓ டு த டிபார்ட்டிங் ஏர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மூணு போயம் பொலிட்டிக்கல் அவரோட பொலிட்டிக்கல் தாட்ஸை தான் வெளிப்படுத்தும். அடுத்தது பட் த சேஞ்ச் ஆஃப் தாட் இஸ் ஷோன் இன் ஃப்ரான்ஸ் ஓ நாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் மைண்ட் கொஞ்சம் தாட்டு எப்படி இவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆனது ஒரு விஷயம் தெரியும். அது எந்த ஒர்க்கு பார்த்தாருன்னா ஃப்ரான்ஸ் ஆன் ஓடு. யாருனா சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் எதுனா ஃப்ரான்ஸ் ஆன் ஓடு அந்த போயத்தில் இவரோட தாட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். எப்போனா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கு, அந்த டைமில் பிரிட்டிஷுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்திருக்காரு நம்ம சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பக்கம் சாயிறாரு கிட்டத்தட்ட. என்ன தான் ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட்
பண்ணாலும் ஆனால் பிரிட்டிஷுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த தாட்ஸ் அதுதான் அந்த சேஞ்ச் ஆஃப் தாட்டுங்கிறாங்க. பட் இந்த சேஞ்ச் ஆஃப் தாட் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட எதில் பார்க்க முடியும்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் தாட் எதில் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் ஆன் ஓடு அந்த போயமில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க வில்லியம், அதாவது சாமுவேல் டைலர் கோல்ட்ரிட்ஜ் அப்படிங்கிற விஷயம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டைலர் கோல்ட்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் டைலர் கோல்ட்ரிட்ஜ் என்ன பண்ணுறாருனா தன்னோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் என்ன பண்ணுறது, பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் எது மூலமாக வெளிப்படுத்துறாங்க, பொலிட்டிக் மூலமாக எதில் வெளிப்படுத்துறாங்க, அதுக்கான ஈடு தான் என்னன்னா ரிலிஜியஸ் மியூசிக்ஸ், தி டெஸ்டினி ஆஃப் நேஷன் அண்ட் ஓல்ட் டு த டிபார்ட்டிங் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட தாட்டு அந்த பொலிட்டிக்கல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது ஃப்ரான்ஸ் மேலே தான் இவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் நம்ம கோல்ட்ரிட்ஜ். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மேலே சாய ஆரம்பிச்சிட்டார். அந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அவர் மைண்ட் செட் மாறுச்சு இல்லை பிரிட்டிஷ், அது ஃப்ரான்ஸ்லேருந்து பிரிட்டிஷ்க்கு, அதோட வெளிப்பாடு எது மூலமாக காட்டியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆன் ஓடு அப்படிங்கிற ஒரு போயமில் தான் காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ட்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தான் பெரிய அதாவது பெரிய ஆள் பார்க்குறதுக்கு, உருவம்லாம் பெருசாக இருப்பார் பார்க்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஜீனியஸ், பெரிய ஜீனியஸ் மற்றவங்களோட ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம சொன்னாலும், ஆனால் அவருக்கு வில் பவர் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. என்ன பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா சாமுவேல் டைலர் கோல்ட்ரிட்ஜுக்கு, அவர் ஓபியம் அதாவது ட்ரக்ஸ் அடிக்டேட்னு சொல்லுவாங்க, அதாவது கஞ்சா நிறைய அடிப்பார். ஸோ அதனாட்டி அவர் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிது. ஆனால் நிறைய புக்கு எழுதணும் அவர் ஆசைப்பட்டிருக்காரு, ஆனால் எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகல, ஃப்ராக்மெண்ட்ரி ஒர்க்காக தான் இருக்குது எல்லாமே, பாதி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பாதி பாதி தான் எழுதி எழுதி விட்டு வச்சிருக்காரு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல அவர் ஒர்க்லாம் சாமர் கோல்ட்ரிட்ஜ். அடுத்து பார்த்திங்கன்னா அவரோட பெஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா கம்மி தான், கோல்ட்ரிட்ஜோட பெஸ்ட் ஒர்க்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஆனால் அது பார்த்து அந்த கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ரேர் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறார், ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறார். இவரோட பர்சனல் போயத்தை பற்றி சொல்கிறாங்க, இவர் எழுதியிருக்கார் ஒரு பர்சனல் போயம் என்னன்னு பார்த்திங்கன்னா டிஜெக்ஷன் ஆன் ஓடு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு, டிஜெக்ஷன் ஆன் ஓடு அண்ட் ஒர்க் வித்தவுட் ஹோப் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காரு. இது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அதாவது சில இந்த வரலாறு ரீதியான சில விஷயங்களை எழுதணும்னு ஆசைப்படுவார்ல, ஸோ அது மாதிரி தான். பட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் டியூ டு சச் போயமஸ் ஏஷியன் மெரினர் கிறிஸ்டோஃபல் இது மாதிரிலாம் ஒர்க் எழுதியிருக்காரு இவர் நம்ம சாமுவேல் கோல்ட்ரிட்ஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தே ரெப்ரசன்ட் த சக்ஸஸ் ஆஃப் ரொமான்டிசம், ஹி ட்ரீட்டட் த சூப்பர் நேச்சுரல் இன் எ பியூர்லி போய்டிக் வே. ஸோ இப்போ இந்த ஏஷியன் மெரினர் கிறிஸ்டோஃபல்லாம் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஒர்க்லையும் நம்ம சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பறவைங்க பறந்து வருது, ஸோ நிறைய விஷயம் சூப்பர் நேச்சுரல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொமான்டிசம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த போயம்லாம் அமைஞ்சிருக்கும் சாமுவேல் டைலர் கோல்ட்ரிட்ஜ். ஓகே வெஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு 4-5 ஆத்தர் இதே ஏஜ் ஆஃப் ஃபோர்ஸோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம்.